இது வந்து கெண்டை மீன், குளத்தில் பிடிச்சது. 4 கிலோக்கு மேலே வெயிட் இருக்கும் இந்த மீன். இந்த மீன் அன்னைக்கு நாங்கள் கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அம்மியில் அரைச்சி அது மேலே தடவி நாங்கள் அன்னைக்கு பொறிக்க போகிறோம். சாதாரணமாக முன்னே எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இன்ஸ்டன்ட் பவுடர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல், முன்னாடி உள்ள காலத்தில் நம்ம பாட்டி அம்மாலாம் எப்படி நம்ம மசாலாலாம் அம்மியில் அரைச்சி மீனில் தடவி பொறிச்சாங்களோ அதே மாதிரி நாங்கள் அன்னைக்கு பொறிக்க போகிறோம். எப்படி பொறிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து மீன் பொறிக்கிறதுக்கு நாங்கள் கழுவி வச்சுருக்குறோம். கொஞ்சம் உப்பு கல் போட்டு கழுவுனா தான் வந்து அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்காது. அதுக்காக இந்த கல் உப்பு போட்டு கழுவுறோம். கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு கழுவுறோம். அதனால் மிக்ஸ் பண்ண முடியுமா? வாங்கின 4 கிலோ மீனில் வந்து நாங்கள் 1.5 கிலோ வந்து பொறிக்கிறோம், 2 கிலோ குழம்பு வைக்கிறோம். தட்டில் வச்சுருக்கிறீங்க. நல்லா பெரிய மீன்னால பெரிய பெரிய பீஸாக இருக்குது பிரியுமா. இப்போ மீன் பொறிக்கிறதுக்கு கழுவி வச்சாச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து அம்மியில் மசாலா அரைச்சி அதை வச்சு மீன் உருள் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு எடுக்கலாம். 1.5 கிலோ மீன் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு 50 மிளகாய் வத்தல் எடுக்கிறேன் நான். அரைச்சிட்டு பார்த்துட்டு காரம் இன்னும் வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 2 முழு பூண்டு எடுத்துருக்குறோம். இப்போ இது எல்லாமே வந்து அம்மியில் வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். இது கூட வந்து கல் உப்பையும் வச்சு நாங்கள் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். அரைச்சிட்டு மீனில் தடவணும். இப்போ முதல்ல மீன் வறுவலுக்கு கல் உப்பை நுணுக்குறேன் பிரியமா. ஆமாம், நுனிக்கி உப்பு எடுத்து வச்சுட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம்ல. உப்பு முனுக்குனா தானே அதில் பிடிக்கும். இப்போ மிளகு ஜீரகம் ரெண்டும் வச்சு அரைக்கிறீங்க பிரியமா. ஆமாம், அப்புறம் அதை கூட உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மீனில் தடவணும் பிரியமா. ஆமாம், இது அம்மியில் அரைச்சி வச்ச மசாலா. மிளகா வத்தல், மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு இவ்வளோ சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ அது கூட தேவையான அளவுக்கு நாங்கள் உப்பு போட போகிறோம். இது இப்படி ரொம்ப கெட்டியாக இருக்கனால நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேஸ்ட் மாதிரி ஆக்கி போகிறேன். இந்த பூண்டு, மிளகு, ஜீரகம் இதோட வாசனையே ரொம்ப அருமையாக இருக்குது. அம்மியில் அரைச்ச வாசனையாக இருக்குங்க. இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு, தடவ போகிறேன். இந்த மாதிரி எல்லா மீன்லையும் மசாலா தடவி இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா பொறிச்சிடலாம்.
இப்போ எல்லா மீனையும் வந்து நல்ல மசாலா தடவி ஊற வச்சுருக்குறோம். இந்த மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்குது வாசனையாக. இதை பொறிச்சா நல்லா இருக்கும். மீன் பொறிக்கிறதுக்கு மீன் ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. மீன் பொறிக்கிறதுக்கு இப்போ சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். மண் சட்டியில் இன்றைக்கி நாங்கள் எண்ணெய் ஊற்றி மீன் பொறிக்க போகிறோம். மண்ஜெட்டில் பொறிச்சா நல்லா இருக்கும். அப்படிமா ஆமாம். மீன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். இந்த மீன் வந்து வெயிலில் வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ இதனால் இன்னொரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா சூடாயிட்டு ஒவ்வொரு பீஸாக மீன் போட்டு நான் வந்து பொறிக்க போகிறேன். மீன் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சாச்சு. கலரே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ ஒவ்வொரு மீனாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். எடுத்துலாமா பிரியமா? ஆ எடுத்துறேன். கொஞ்சம் நல்லா எண்ணெய் வடிக்க முடியுமா? நல்லா சூடாக இருக்கணும் பிரியமா? நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கா? கடையில் பொடி தங்காமல் வீட்டில் அரைச்சி மிளகா வத்தை சீரகம் மிளகு முட்டியை அரைச்சி நீங்கள் வீட்டில் விரவி உணர வச்சு பொறிச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க பிரியமா. செஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குல்ல பிரியமா வாசனை? சூப்பராக இருக்கு. நல்ல முறு முறுன்னு வாசனையாக இருக்கு.